வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 0% சார்ஜஸில் எப்படி கிரெடிட் கார்டிலிருந்து பேங்க்குக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோவில் எப்படி இதை வந்து பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஃபஸ்ட்டு சிட்ரஸ் வாலெட் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்கு நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுங்க. அடுத்த ஸ்டெப்பில் உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க. மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கீழே அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. அடுத்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகும். இன்கேஸ் அது டிடெக்ட் ஆகலைன்னா கீழே வந்து என்டர் ஓடிபி மேனுவலி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. அடுத்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா இப்போ எல்லா வாலெட்டுக்குமே வந்து கேஒய்சி வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த வாலெட்டுக்கும் நீங்கள் வந்து உங்களோட கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு வந்து கீழே ஸ்டார்ட் கேஒய்சி நாவ் அப்படின்னு கொடுங்க. அடுத்த பாப்பப்போல் வந்து நீங்கள் எஸ் ப்ரொசீட் அப்படின்னு கொடுங்க. வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரு, லாஸ்ட் டைம் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பரு, கீழே வந்து இமெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். இமெயிலோட ஓடிபி உங்கள் இன்பாக்ஸில் இல்லைனா நீங்கள் வந்து ஸ்பேம் ஃபோல்டரில் செக் பண்ணுங்கள். ஸ்பேமில் வந்து அந்த ஓடிபி வந்து என்டர் வந்திருக்கும். நீங்கள் அந்த இமெயிலில் வந்த ஓடிபியும் மொபைலுக்கு வந்த ஓடிபியும் கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுங்க. உங்களுக்கு வந்து அடுத்த இன்டர்ஃபேஸ் வந்து வாலெட் இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஃபுல் கேஒய்சி வந்து அப்கிரேட் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் வெறும் நீங்கள் இமெயில் ஐடி ஓடிபி மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க. அடுத்து வந்து அப்கிரேட் பண்ணுற ஆப்ஷன் வந்து எங்கே இருக்கும்னா, நீங்கள் வந்து மேலே ரைட் கார்னர் மேலே பார்த்தீங்கன்னா மூணு கோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து அப்கிரேட் யுவர் அக்கௌண்ட் நவ் அப்படின்னு வரும். கீழே வந்து அப்கிரேட் நவ்ன்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டேஜில் வந்து அப்கிரேட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த பாப்பப்பில் வந்து நீங்கள் எஸ் ப்ரொசீட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து லாஸ்ட் டைம் அந்த மாதிரியே இப்போயும் வந்து வரும். லாஸ்ட் டைம் நம்ம ரிஜிஸ்டர் கொடுத்த மாதிரி இந்த இடத்துல வந்து லாகின் அப்படின்னு கொடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுங்க, சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணதுக்கு பின்னாடி உங்களோட வாலெட் இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த அப்கிரேட் கேஒய்சி அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வாலெட் வந்து முழுமையாக வந்து நீங்கள் அப்கிரேட் கேஒய்சி அப்படிங்கிறத கொடுத்தா தான் உங்களுக்கு வாலெட் வந்து முழுமையாக அப்கிரேட் ஆகும். அதனால் நீங்கள் அப்கிரேட் கேஒய்சி அந்த ரெட் கலர் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வரும். இதில் வந்து நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்து பண்ணுங்கள். ஏன்னா நான் ரெண்டாவது ஆப்ஷன் தான் கொடுத்து பண்ணேன்னா எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து வீடியோ கேஒய்சி பண்ணுறதுக்கான இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் மொபைல் நம்பர் காட்டுவாங்க. கீழே வந்து சென்ட் கோடு டு மொபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணதுக்கு பின்னாடி அடுத்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஆப்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதாவது நீங்கள் ஆதாரோட வெப்சைட்டில் போயிட்டு ஆஃப்லைன் கேஒய்சி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். இன்கேஸ் அது பண்ணுறதுல வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலை. அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் வீடியோ வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. அதாவது நீங்கள் பேன் கார்டும் ஆதார் கார்டும் உங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா வீடியோ கேஒய்சியில் அதை வந்து அவங்கக்கிட்ட கேட்பாங்க. அடுத்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது வந்து ஃபேஸ் வந்து நல்ல லைட் வெளிச்சத்தில் இருக்கணும். அதாவது அவங்க வீடியோ கேஒய்சியில் அவங்க நம்மளை பார்க்கும்போது ஃபேஸ் நல்லா வெளிச்சத்தில் இருக்கணும், நெட் கனெக்ஷன் நல்லா இருக்கணும், அதே மாதிரி வந்து பேன் கார்டு ஆதார் கார்டு வந்து நீங்கள் கையில் வச்சுருக்கணும். இது தான் வந்து இந்த ஆப்ஷன் சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. அடுத்து வந்து உங்களோட பர்மிஷன் கேட்பாங்க. அதாவது வீடியோ கேஒய்சி பண்ணுறதுக்கு உங்களோட மைக்ரோஃபோன் அதே மாதிரி கேமரா பர்மிஷன்லாம் கேட்பாங்க. அதுக்கு அலோ பர்மிஷன் கொடுத்துருங்க. அதாவது இந்த வீடியோ கேஒய்சி பண்ணுறதுல மட்டும் இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து வீடியோ கேஒய்சி மட்டும் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி வந்து பேங்க் ஹாலிடேயில் ட்ரை பண்ணாதீங்க, ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி தான் கால் அகைன் ஆகு அந்த மாதிரி வந்துட்டுருக்கோம். பேங்க் ஒர்க்கிங் டைமில் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் வந்து டிலே ஆகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக வந்து நீங்கள் வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் வரும்.
இந்த மாதிரி நீங்கள் ஒர்க்கிங் டைமில் கால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் வரும். இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்க கால் வந்து கனெக்ட் ஆகும். நீங்கள் அவங்ககிட்ட பேசி நீங்கள் வீடியோ கேவிசி மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. வீடியோ கேவிசி கம்ப்ளீட் பண்ணதுக்கு பின்னாடி உடனே உங்கள் அக்கௌண்ட் வந்து அப்கிரேட் ஆகாது. ஒரு 2 or 3 hours வந்து ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம்டைம் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த மாதிரி எரர் தான் காட்டிகிட்ருக்கும். ஒரு 3 hoursக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் வாலெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்கிரேட் ஆயிரும். அப்கிரேட் ஆனதுக்கு பின்னாடி நீங்கள் அந்த சிட்ரஸ் அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நம்ம யூபி அப்ளிகேஷன்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்மளோட சிம் கார்டை செலக்ட் பண்ணி நம்ம மொபைல்லேருந்து SMS சென்ட் ஆகும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் வந்து சிம் கார்டை செலக்ட் பண்ண பின்னாடி உங்கள் மொபைல்லேருந்து ஒரு SMS சென்ட் ஆகும். அப்புறம் வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி வரும். உங்களுக்குன்னு தனியாக யூபிஐ ஐடி வந்து கிரியேட் ஆயிரும். மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் போட்டு .citrus@payu அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு மற்ற இதிலலாம் வந்து இப்போ SBI இது பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் போட்டு @SBI வந்த மாதிரி இதுக்கும் உங்களுக்கு தனியாக வந்து யூபிஐ ஐடி வந்து கிரியேட் ஆயிரும். இந்த மாதிரி கிரியேட் ஆகிறதுக்கு பின்னாடி உங்கள் அடுத்த மணி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வாலெட்டுன்னு போட்டு உங்கள் ப்ளஸ் ஐக்கான் போட்டிருக்கு பார்த்துருங்களா, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு இந்த வாலெட்டில் வந்து மணி ஆட் பண்ணிவிட்டு இந்த வாலெட்லேருந்து மறுபடியும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி வரும். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ ட்ரை பண்ணுங்கள். என்ன கேட்டால் ஆரம்பத்தில் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து ஒரு மினிமம் அமௌண்ட்டே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், போக போக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் வாலெட் அப்கிரேட் ஆனதுலேருந்து 24 hoursக்கு 5000 மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்கடுத்து அதாவது இன்றைக்கி நீங்கள் ஒரு 10 மணி பண்ணிங்கன்னா நாளைக்கு 10 மணி வரைக்கும் 5000 மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து அன்லிமிட்டட் தான். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். இப்போ 100 என்டர் பண்ணிவிட்டு டாப்அப் அப்படின்னு கொடுங்க. இதில் வந்து பல ஆப்ஷன் காட்டுவாங்க. இதில் வந்து கீழே வந்து யூபிஐன்னு இருக்குது பார்த்தீங்களா, யூபிஐ கிளிக் பண்ணுங்கள். யூபிஐ கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் இதில் வந்து அடுத்த ஸ்டேஜில் என்ன ஆகும்னா உங்கள்கிட்ட இருக்க யூபிஐ அப்ளிகேஷன்லாம் காட்டும். அதில் பிம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு கொடுங்க. அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பிம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களோட கிரெடிட் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் அப்படிங்கிறத கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து உங்களோட கிரெடிட் கார்டை பின் நம்பர் கேட்பாங்க. அந்த பின் நம்பர் என்டர் பண்ணதுக்கு முன்னாடி மணி வந்து சென்ட் ஆயிரும். இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆயிரும். இந்த மாதிரி சிட்ரஸ்லாம் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். கிரெடிட் ஆனதுக்கு பின்னாடி இந்த வாலெட்லேருந்து நம்ம பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அடுத்த ஸ்டேஜ் அதுக்கு கீழே வந்து டைப் நேம் மொபைல் யூபிஐ ஐடின்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இந்த இடத்துல வந்து உங்களோட யூபிஐ ஐடியை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சென்ட் அப்படிங்கிறத கொடுங்க. சென்டுன்னு கொடுத்த அடுத்த செகண்ட், அதாவது இதுக்கு எதுவுமே பின் எதுவுமே கேட்காது, அடுத்த செகண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கிரெடிட் கார்டிலேருந்து 1 rupee கூட செலவு இல்லாமல் நீங்கள் எவ்வளோ மணியை வேணாலும் இது மாதிரி இண்டிவிஜுவலாக வந்து உங்களோட ரூபே கிரெடிட் கார்டிலேருந்து டைரெக்டாக யூபிஐ மூலமாக வித்தின் செகண்டில் வந்து, இது ஃபஸ்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர்லாம், அதாவது நம்ம வாலெட் கிரியேட் பண்ணுற இந்த மாதிரி பெரிய ப்ரொசீஜர்லாம் 1 time மட்டும்தான். அதுக்கடுத்து நீங்கள் பண்ணுறது எல்லாமே நீங்கள் மணியை ஆட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வேலை தான். ஒரு 1 or 2 minutesல வந்து மணியை நீங்கள் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைனா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவதுக்கு கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இருக்கும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து உங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.